ஸோ எஸ் நான் இப்போ இருக்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களை சேலரிக்கு அதாவது ஆன்லைன் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தரக்கூடிய வேலையை முடிச்சு தந்திங்கன்னா இவ்வளோ பண்ணணும் சொல்லுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் எப்படி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அதாவது ரிமோட் ஒர்க்குக்கு வந்து இவங்க சேலரி உங்களுக்கு வந்து தராங்க. மாதம் மாதம் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குன்னா இட்ஸ் டிபெண்ட் வித் உங்களோட செக்ஷனை பொறுத்திருக்குது. ஸோ இங்கே டோட்டலாக வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8 செக்ஷனில் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, எந்த வேலையை வந்து உங்களுக்கு செய்ய தெரியுதோ அந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சம்பளங்கள் கிடைக்கும். பட் குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய சேலரி அமௌண்ட்டில் உங்களுக்கு இங்கே ஜாப் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இது வந்து கம்மியாக இருக்கலாம் பட் வீட்டில் இருந்த மணிக்கே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கிறப்ப இது வந்து பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வெப்சைட் எந்தளவுக்கு ஜெனூனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெப்சைட் இன்றைக்கான நிலமில் இன்டீப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்டீப்பை பற்றி உங்களுக்கு வந்து தெரியும், இந்தியன் கம்பெனி. அட் த சேம் டைம் இது வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜாப், அதுக்கப்புறம் வேகன்சியை பற்றியெல்லாம் வந்து இங்கனக்கு தான் வந்து செக் பண்ணுவாங்க. அது வேர்ல்டு வைண்டாக கொஞ்சம் இவ்வளோ ஃபேமஸ் இந்த வெப்சைட். ஸோ இங்கனுக்கே வந்து இது லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு 3.2 ரேட்டிங், வெறும் ஒரு 13 ரிவ்யூலே வந்து கிடச்சிருக்கு. இன்னும் இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாதனால நிறைய பேர் வந்து இன்னமும் ரிவ்யூ கொடுக்காமல் இருக்காங்க. அதனால தான் வந்து 3.2. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் ஸ்டாரே வந்து கொடுக்கலாம், அதாவது 5 ஸ்டார் வரைக்கும் கொடுத்துடலாம். ஸோ 100% ஜெனூனான ஒரு கம்பெனி இங்கனுக்கு வந்து பேமெண்ட் தந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இன்டீப்கான இந்த ஒரு விஷயமே வந்து போதுமானது. அதே சமயம் நிறைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல எல்லாத்துலயும் வந்து இதை பத்தி வந்து பேசியிருக்காங்க. 100% உங்களுக்கு இங்க பேமெண்ட் வந்து தந்துகிட்டு தான் இருக்காங்க, அதுக்கு நான் வந்து கேரண்டி. அட் தி சேம் டைம் இந்த வெப்சைட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்களும் வந்து சர்ச் பண்ணி என்ட்ரி போட்டு நீங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். டோட்டலி உங்களுக்கு இந்த வெப்சைட் மாசத்துக்கு தேவையான சேலரி மாதிரி ஒரு 10,000 குறைஞ்சபட்சமா, அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு மேல கூட கிடைக்கலாம். இட்ஸ் டிபெண்ட் வித் உங்களுக்கு எதை வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ ஆனால் வந்து நீங்க கண்டிப்பா இந்த வெப்சைட்டை கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்லைன்ல உங்களோட ஜாப் வந்து வச்சுக்கணும் விரும்புறவங்களுக்கு 100% இந்த வெப்சைட் உங்களுக்கு ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாம கூட இருக்கலாம் இந்த வெப்சைட், பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒர்க் வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி வந்து ஜாயின் பண்ணும், இதை எப்படி வந்து நம்ம சர்ச் பண்ணி என்ட்ரி ஆகணும் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க வருவேன். நம்மளோட ப்ராஃபிட் பேஜ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் நியூ டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் பிசினஸோட ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புது டைப்பான பிசினஸோட எத்திக்ஸோட வீடியோஸ் அண்ட் நீச்சஸோட வீடியோஸ் எக்ஸெட்ரா, பல வகையான ஏர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நீங்கள் நம்ம சேனலில் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுமோ எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர், அது உங்கள் மொபைலில் பண்ணாலும் சரி பிசிஎன் கம்ப்யூட்டரில் பண்ணாலும் சரி, ரீட்டர் லேப் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். எங்களுக்கு நான் சர்ச் பண்ணியிருக்கேன், அதாவது மேனுவலாக நான் வந்து வந்திருக்கேன். நீங்கள் வந்து டேரெக்டாக லிங்க் மூலமாக போகிறீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு லிங்காக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேனுவலாக சர்ச் பண்ணி வரதே வந்து கொஞ்சம் போல பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ ரீட்டர் லேபுக்கான மொதல் வெப்சைட் தான் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துருங்க, பிகாஸ் நான் இது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் போல டைம் எடுத்துரும். பட் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான சொல்லிடுறேன். இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 வகையான ஜாப் வந்துருக்குது. 8 வகையான ஜாப்பில் ஏதாவது ஒன்றை மட்டும் தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏதாவது ஒன்று தான் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் தேர்ச்சி பெற்றுட்டீங்க, அதாவது உங்களை வந்து எனக்கு அப்செட் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் இந்த வேலையை வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களால் வேறு ஒரு வேலைக்கு வந்து எனக்கு மாற முடியாது. இப்போ நான் வந்து டிரான்ஸ்லேஷனுக்கான அந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கான வேலையிலையோ இல்லாட்டி மற்ற வேலைகளையோ வந்து என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரே வேலையில் தான் இருக்கணும். அந்த ஐடியில் இருக்கக்கூடிய நபர்கள் அண்ட் அந்த டாக்குமெண்ட்டில் சொந்தக்காரங்க, அதாவது எனக்கு வந்து நீங்கள் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு சில டாக்குமெண்ட் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட் அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு ஜெராக்ஸ்க்கான விஷயத்தையும் வந்து எனக்கு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சிருக்கக்கூடிய நபர் அவருக்கு ஒரு தடவை மட்டும் தான் என்ட்ரி, அவர் சூஸ் பண்ண வேலை தான் அப் டு எண்ட் வரைக்கும், அது வரைக்கும் உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ அதை வந்து நல்லா யோசிச்சு இந்த 8 ஜாப்பில் எது உங்களுக்கு வந்து செய்ய தெரியுமோ அந்த ஜாப்பை வந்து சூஸ் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலையும் டிரான்ஸ்லேஷனுக்கான வேலையும் அண்டு சோசியல் மீடியா எவல்யூஷன்ஸ்க்கான அந்த வேலையும் அண்டு சர்ச் மீடியா எவல்யூஷனுக்கான வேலையும் கண்டிப்பாக நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இவங்க ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க, அந்த தலைப்புக்கு சம்மந்தமான டேட்டாஸ் ஆன்லைன்லேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அதை வந்து ரெடி பண்ணி வந்து தரணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கால அவகாசம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சாகணும். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான் ஸ்பீச் எவல்யூஷன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ உங்கள்
உங்களுக்கு எந்த வேலை வந்து தெரியுமோ அந்த வேலையை இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஈஸியான ஒரு வேலை தான். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்லேஷன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதை இந்த மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மொழிக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும், பிழை இல்லாமல், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல். அதே சமயம் வந்து சோசியல் மீடியா எவல்யூஷன்னா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் கைடன்ஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் சர்ச் மீடியா எவல்யூஷன்றது வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களோட வெப்சைட்டோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷனை வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான். ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு என்னென்ன வந்து தேவைப்படணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைப்பீங்க ஒன்லி மொபைல் மட்டும் இருந்தால் போதுமானு வந்து கேட்கலாம். அப்போலாம் வந்து கிடையாது, மொபைலையும் வந்து பண்ண முடியும், லேப்டாப்லையும் பண்ண முடியும். பட் அது செய்கிறதுக்கு எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது பெரிய ஒரு வேலை, இது வேலையாக நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஒன்றும் இது ஒன்றும் ப்ராஜெக்ட் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை எப்படி வந்து சேருவீங்களோ அது மாதிரி தான் இங்கே வந்து வேலை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது ரீஃப்ரெஷும் பண்ணலாம், இல்லாட்டி இதை கூட கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன் ஒர்க் வித் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்பாங்க. இதில் வந்து கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்தியன் கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து இதை மாற்றணும். ஸோ இந்தியன் கண்ட்ரியை நான் வந்து எனக்கு செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லாங்குவேஜ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரைமரி லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எந்த நாட்டோட லாங்குவேஜ் அது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இந்தியான்னு கொடுக்குறேன். நீங்கள் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இது எல்லாத்துலேயும் வந்து தமிழ் பேசுவாங்க. ஸோ தமிழ்ன்ற செலக்ட் பண்ணனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுது. உங்களோட லாங்குவேஜ் என்னவோ அதுக்கு சம்மந்தமானதை வந்து எங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ நான் வந்து இந்தியான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியும்னா இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நான் வந்து ஆட் பண்ண விரும்பல, பிகாஸ் ப்ரொசீஜர் வந்து லாங்காக வந்து போகும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து திக் மார்க் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம். ஓகேங்களா, நீங்கள் இங்கனக்கோ தான் வந்து நல்ல முன் கொஞ்சம் போல் கவனித்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து என்ட்ரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம்லேருந்து லாஸ்ட் நேம், உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே வந்து கேட்பாங்க. ப்ரைமரி அட்ரஸ், ப்ரைமரி ஃபோன் நம்பர், செகண்டரி ஃபோன் நம்பர் அண்ட் உங்களோட சிவி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெஃபரல் எக்ஸட்ரா சம்திங், உங்களோட ஏஜ் வந்து 18 தாண்டிருச்சான்றது மெயினானது. ஸோ அதை வந்து திக் மார்க் போட்டுக்கோங்க. அண்டு பொய் சொல்லி நீங்கள் என்ட்ரி ஆயிடலாம் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இவங்க வந்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் எனக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் 18 இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு சப்மிட் ஆயிரும். உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு அவங்க செக் பண்ணிட்டு, அதாவது உங்களோட இந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்த குவாலிஃபிகேஷன், சிவியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் எதுவும் தர முடியுமா, நீங்கள் கேட்ட ஒர்க் வந்து எதுவும் தர முடியுமா, எந்த ஒர்க்லாம் வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை இமெயில் பண்ணுவாங்க. அந்த இமெயிலில் வந்து நீங்கள் இந்தந்த ஒர்க் வந்து பண்ண முடியும், எந்த ஒர்க் வந்து பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் அதை வந்து கிளிக் அவுட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து அடிஷனலான டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டுக்கான லிங்க் தருவாங்க. அந்த டேஷ்போர்டில் போய் உங்களுக்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு அங்கனக்க நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஜாப் வந்துருக்கும். அதை செஞ்சு நீங்கள் வந்து ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து இங்கனக்கு வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு கம்பெனி தான், பட் இருந்தாலும் இவங்க வந்து நல்ல ஒரு பேமெண்ட் வந்து தந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அமேசிங்கான ஒரு ஒர்க் தான் வந்து இவங்களும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் இப்போதைய நிலைமைக்கு எங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. எம்ப்ளாயிஸ் வந்து எங்களுக்கு ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இண்டிப்பில் வந்து வெறும் 13-14 ரிவ்யூ வரைக்கும் தான் வந்து இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் இப்போ கூட வந்து போய் இதில் ஜாயின் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும். 100% ஜெனூனானது. நீங்கள் உங்களோட ஜாபை ஆன்லைனில் வச்சுக்க விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமே வந்து கிடையாது. ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான விஷயமா இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இது மூலமாக லாபம் இருக்குன்றதும். அண்ட் ஜெனூனான ஆன்லைன் ஜாப்ஸை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, அதுக்கான வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க, ஒன்லி அது நம்ம சேனலில் மட்டும்தான் கிடைக்கும். பிகாஸ் நம்ம எந்த வகையிலும் ஸ்கேமிங்கான வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணிட மாட்டோம். நம்பி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து நீங்கள் அது மூலமாக பலன் அடையலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்னு சந்திக்கிறேன். அண்ட் அதன் பை ஃப்ரம் விஎஸ்.